சினிமா மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆன்சர். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நடிச்ச மாநாடு படத்தின் ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி மக்களிடம் நம்ம கேட்கலாம், வாங்க போலாம். மாநாடு ட்ரைலர் நீங்க வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்குல, ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அந்த படம். சிம்பு படம் மோஸ்ட்டாக நான் பார்த்ததில்லை. ஏதோ நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரெய்லரு, ஸோ நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோ. எஸ்ஜே சூர்யா இப்போ புதுசாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்தா தான் தெரியும். சிம்புவோட லுக்கு, எஸ்டிஆர் அவர்களோட லுக்கு எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததில்லை, ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொக்கையாக தான் இப்படிலாம் இருக்குது, கண்டிப்பாக கதை மொக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு லெவலில் இருக்குது ட்ரைலர், சாங்கும் நல்லாயிருக்கு. தியேட்டரில் வந்தால் சீக்கிரம் போய் பார்க்கணும். அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ், ஆக்டிங், ஆக்டிங் எப்படி இருக்குது? வேறு லெவல். இப்போ வேறு ஃபுல்லாக மாறிட்டார், வேறு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ படத்துக்காக வெயிட்டிங் பார்க்கறதுக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரில் எஸ்ஜே சூர்யா அவர்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? எஸ்ஜே சூர்யா எப்பயுமே வேறு லெவல் தான் ஆக்டிங். இந்த படத்துலையும் இப்போ தான் பார்க்குறோம் ட்ரைலரில், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவரோட ஆக்டிங்கையும் மூவியில். ஓவராலாக டைரக்ஷன், இந்த வெங்கட் பிரபு அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? எப்பயுமே வெங்கட் பிரபு சார் மூவி வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இது வரைக்கும் சிம்புவை பார்க்காத மாதிரி ஒரு நியூ லுக்காக இருக்குது. ஸோ நாங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சிம்பு ஃபேன் பேசிக்காக. ஸோ நிறையா ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய இது மாதிரி இருக்குது, நிறையா இந்த இதெல்லாம் ரிலீஜியன்ஸ்லாம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதான் யாரும் எஸ்ஜே சூர்யா அவரோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும்? போலீஸ் கேட் லுக்கே ஒரு மாதிரி டெரராக இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா டெரராக இது வரைக்கும் இல்லாத மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நிறையா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெங்கட் பிரபு சார் படத்தில் வந்து மங்காத்தா அந்த படம் வந்து நெகட்டிவ் ரோல் மாதிரி இருக்கும். அஜித் ஓலர் ஷேர் வந்து தலை அஜித் ஓலர் ஷேர் வந்து நெகட்டிவ் ரோலாக இருக்கும். ஸோ இதில் வந்து சிம்புவோட ஷேர் வந்து நெகட்டிவ் ரோலாக இருக்குமா? பார்த்தா இது ட்ரெய்லர் பார்க்கும் போது அப்படி தான் தெரியுது. ஆனால் அது ட்ரெய்லரில் நெகட்டிவில் ஒரு பாசிட்டிவ் மாதிரி எதனா கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஓவராலாக இந்த ட்ரெய்லரோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? டைரக்ஷன் வேறு லெவல், சொல்லவே தேவையில்லை, வேறு லெவல் பண்ணுவார். ஓகே, செம்மையாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது படம் வந்தால் தான் என்னென்னு தெரியும். புரியல, டெனட் படம் மாதிரி ஒரு நடந்ததே தெரியும். ஆமாம், அப்படி தான் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தான் இருக்குது, படம் பார்த்தா தான் தெரியும். புரியும் நினைக்கிறேன். அரசியல் பேசியிருக்காங்க இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ, படம் பார்க்கலாம் ப்ரோ. ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. ஆ, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். ஆ, ஓகே ப்ரோ. எஸ்டிஆர் பேக்குன்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஈஸ்வரன், ஈஸ்வரனுக்கு அடுத்து இது பேக்குன்னு சொல்லலாம். இவன் பிஜிஎம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இவன் இந்த படத்தில் மிரட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். பட் எஸ்ஜி ஆக்டிங் பர்டிகுலராக சொல்லலாம்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் வெங்கட் பிரபு நார்மல் படம் இல்லாமல் இல்லாமல் இவன் டிஃப்ரெண்ட் ஜார்னாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். படத்தில் அரசியல் பேசியிருக்காங்க, அதை பற்றி அது போய் பார்த்தா தான் தெரியும். வெங்கட் பிரபு எப்படி கையாண்டிருக்காருன்னு தெரியல இந்த படத்தில். ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காரு அவர் அரசியல், போய் பார்த்தா தெரியும். எஸ்டிஆர் அவர்களுக்கு லாஸ்ட் படம் வந்து கை கொடுக்கல, இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.